ஹலோ மக்களே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 தேங்க்யூ என்னோடய பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. விஷ் பண்ணவங்க, விஷ் பண்ணாதவங்க, ஃபோனில் விஷ் பண்ணவங்க, இன்ஸ்டாகிராமில் விஷ் பண்ணவங்க, எல்லாருக்குமே வந்து பார்த்தா நன்றி. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு ஆக்சுவலாக. நான் சொல்ல போனால் 12 மணிக்கெலாம் நிறைய பேர் வந்து பார்த்தா மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நான் 12 மணிக்கு உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் ஆல் யூர் விஷஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, OLX சீரிஸ் வந்து பார்த்தா கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ OLX சீரிஸ் வந்து பார்த்தா நம்ம வந்து ரெண்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தா பைக்குக்கு, இன்னொன்று வந்து பார்த்தா மாடிஃபிகேஷன் கார்ஸுக்கு. ஸோ அந்த பைக்ஸ் வந்து பார்த்தா சூப்பர் பைக்ஸுக்காக நான் வந்து பார்த்தா போட்டிருந்தேன். அதை நீங்கள் என்ன செக் பண்ணி பார்க்கலாம், ஐகாரில் வரும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்ஸரி கார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். 3 லட்சம் ரூபாவில் மெர்சிடிஸ் பென்ஸ் கிடைக்கும், நம்புறீங்களா? நானே நம்பலை. ஸோ பார்த்தோன்னா ஷாக் ஆகிட்டேன். 3 லேக்ஸில் இருந்து 18 லேக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தா நான் ஒரு 5 காரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பென்ஸு, ஒரு ஆடி, ஒரு பிஎம்டபிள்யூ, ஒரு வால்வோ வந்து பார்த்தா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்தா அந்த லக்ஸரி பிராண்டில் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ இன்னும் லாம்போர்கினி அதெல்லாம் வந்து பார்த்தா இருக்குது, பட் நம்ம தமிழ்நாடு ரீஜனில் வந்து பார்த்தா இல்லை. ஸோ இந்தியா ரீஜனில் வந்து பார்த்தா இருக்குது, அதை பல கோடிகளில் வந்து பார்த்தா வருது. ஸோ நான் வந்து பார்த்தா தமிழ்நாடு ரீஜன் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த ஆடை நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணி வந்து பார்த்தா வாங்கிக்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு பண்ணால் OLX வீடியோ வந்து என்னது அப்படின்னா, பைக் ரிலேட்டடாக வந்து பார்த்தா பண்ணியிருந்தோம். அது சூப்பர் பைக் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்தா போட்டிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தா ஒரு சுசுக்கி பைக் வந்து பார்த்தா நான் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அந்த பைக்கோட ஓனர் வந்து பார்த்தா பர்சனலாக எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணி தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு அந்த வீடியோ வந்து பார்த்தா ஓரளவுக்கு வந்து போய் ரீச் ஆயிருக்கு. அந்தளவுக்கு வியூஸ் போகலனாலும் இந்த சூப்பர் பைக் லவ்வர்ஸ், இந்த OLX-ல நிறைய பேர் பைக் தேடி இருக்காங்களோ வந்து பார்த்தா அந்த கண்டென்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த கண்டென்ட்டும் மோஸ்ட்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு அப்படின்னு பார்த்தா யங்ஸ்டர்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தா யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் பைக்கை விட்டுட்டு காருக்குள்ளே வந்து பார்த்தா இறங்கிட்டாங்க. எஸ் அஃப்கோர்ஸ், எங்கள் வீட்லேயுமே அதே தான் வந்து பார்த்தா நடந்திருக்கு. பைக் வேண்டாம், கார் வேணாலும் வாங்கிக்கோ, அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தா நிறைய யங்ஸ்டர்ஸோட வீட்டில் வந்து பார்த்தா நடக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் வந்து என்னது அப்படின்னு பார்த்தா மெர்சிடிஸ்லேருந்து வர்ற ஒரு கார். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 3 லாக் ரூபீஸ் வந்து பார்த்தா போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சைடில் வந்து பார்த்தா அந்த ஆடோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்ப்பீங்க. சப்போஸ் அது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக வந்து பார்த்தா அதை டைப் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா வாங்கிக்கலாம். தமிழ்நாடு ரீஜனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா ரொம்ப பழைய கார், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தா மெர்சிடிஸ் பென் CLS 2002 மாடல், ஓகேங்களா? இதை நான் ஏன் வந்து ஆக்சுவலாக காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கார் எடுத்து ரெடி பண்ணுறது வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். நான் இப்போ காமிக்க போகிற மெர்சிடிஸ் பென்ஸும் அடுத்து காமிக்க போகிற மெர்சிடிஸ் பென்ஸும் வந்து பார்த்தா அந்த மாதிரி நிறைய பேர் ரெடி பண்ணி வந்து பார்த்தா வச்சுருக்காங்க. என்னது அப்படின்னா ஒரு மாஃபியா கார் மாதிரி வந்து பார்த்தா ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பென்ஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தா அந்த பழைய காலத்து லுக் வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து கொண்டு வரும் ஓல்டு மாடல்ஸில். ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தா 2002 மாடல். கிலோமீட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 145,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. ஸோ ஓனர் வந்து பார்த்தா தேர்ட் ஓனர். இப்போ நீங்கள் இல்லை நான் வாங்குறேன் அப்படின்னா ஃபோர்த் ஓனர் கணக்கில் வந்து பார்த்தா வருவோம். வண்டி வந்து பார்த்தா பெட்ரோல் மேனுவல். ஸோ வண்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஆடம்பாக்கம் சென்னையில் வந்து பார்த்தா வண்டி வந்து நிற்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா தாராளமாக அந்த வண்டியை வந்து சர்ச் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் OLX-ல. ஸோ இன்டீரியர்ஸ் ஓல்டு தான் கண்டிப்பாக, 2002 மாடல். நான் அப்போவே நீங்கள் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கணும். பட் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் வந்து என்னது அப்படின்னா, வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து காமிக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட ஃபோட்டோ தான் அந்த. ஸோ இந்த சீட் சைட் நோட் பண்ணிங்களா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தெரியும். இது வந்து என்னது அப்படின்னா எலக்ட்ரானிக் சீட்ஸ், அதாவது எலக்ட்ரானிக்காக நம்ம வந்து பார்த்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வர நிறைய வண்டியில் வந்து பார்த்தா அந்த ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தா டிரைவர் சீட்டுக்கு மட்டும் நம்மளால் வந்து பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தா 2002 வந்து பார்த்தா மெர்சிடிஸ் பென்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பென்ஸில் மட்டும் இல்லை, பிஎம்டபிள்யூ, பழைய பிஎம்டபிள்யூலாம் வந்து பார்த்தா நிறைய அப்படி சொல்ல இப்போ இருக்க காரில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தா அப்போவே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்தா நான் ஃபோட்டோஸ் மூலமாக வந்து பார்த்தா கண்டுபிடிச்சேன். ஸோ இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தா ஒளிஞ்சி வந்து இருக்கும். அடுத்த பட்ஜெட்டில் நம்ம என்ன கார் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்வோ S60 2012 மாடல், ஓகேங்களா? ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,55,000 வந்து பார்த்தா போட்டிருக்காங்க. ஸோ இதோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஓனர். இப்போ நீங்கள் இல்லை நான் வாங்கும் போது வந்து பார்த்தா செகண்ட் ஓனர் கணக்கில் தான் வந்து பார்த்தா வருவீங்க. அது ஒரு வந்து 2 தரம் 3 தரம் அட்வான்டேஜ்னு வச்சுக்கலாமே. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா தேர்ட் ஓனர் கணக்கில் தான் வந்து பார்த்தா போகும். இப்போ நான் முன்னாடி பார்த்த கார் வந்து நம்ம வாங்கும் போதே ஃபோர்த்து போயிடும், இப்போ நம்ம விற்கும் போது 5th போயிடும். ஸோ அப்படியே வந்து பார்த்தா அடுக்கிக்கிட்டு வந்து பார்த்தா போவோம். ஸோ இந்த வால்வோ S60 வந்து எங்கே இருக்குது அப்படின்னா வந்து பார்த்தா சேலமில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தா மேனுவல் கார், டீசல் வேரியன்ட். இது வந்து எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தா 58,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. இந்த 1 லேக் கிலோமீட்டருக்கு முன்னாடி ஓடின கார் வந்து பார்த்தா ஒரு நல்ல மெயின்டைன்டு காராக தான் வந்து பார்த்தா இருக்கும். ஏன்னா 1 லேக்குக்கு மேலே போகும்போது என்னெல்லாம் வந்து பார்த்தா பார்க்கணும் அப்படின்னா மெயினாக இன்ஜினை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம புதுசை வந்து மாற்றுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இது இந்த லக்ஸரி வெஹிக்கிளில் மட்டும் இல்லை, எல்லா வெஹிக்கிளும் ஒரு ஸ்கூட்டின்னு எடுத்துக்கினாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தா 1 லேக் கிலோமீட்டர்ஸ் மேலே அந்த கேபிள் மாற்றணும், இதை மாற்றணும். அது வந்து பார்த்தா நிறைய வண்டியில் 50,000 கிலோமீட்டருக்குள்ளே வந்து பார்த்தா வந்துடும். ஸோ 1 லேக் கிலோமீட்டர்னு போகும்போது வந்து பார்த்தா நம்ம ரொம்ப 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 கவனித்து வந்து பார்த்தா பார்த்து வாங்கணும். சில ஓனர்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா
நம்மளுக்கு பெரிய செலவு வந்து பணம் வராது. ஸோ ரொம்ப அடிச்சு பிடிச்சி ஓட்டி இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தா மெயின்டெனன்ஸ் வந்து கூட வந்து வரும். வந்து பார்த்தா லக்ஸரி வெஹிக்கிள்ல மட்டும் இல்லை, எல்லா வெஹிக்கிளையுமே நம்ம வந்து பார்த்தா பார்த்து வாங்க வேண்டியதான். ஒரு 50,000 கிலோமீட்டர் கொஞ்சம் மேலே ஓடி இருந்தாலுமே வந்து பார்த்தா நம்ம வந்து பார்த்து வாங்க வேண்டிய விஷயம் தான் இது. இந்த வண்டியை இப்போ ஒரு பசங்க வாங்கி ரெடி பண்றாங்கன்னா என்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வண்டியோட கலர் வந்து பார்த்தா குறை சொல்ற லெவலுக்குலாம் வந்து இல்லை, வேற லெவல் அட்ராக்டிவான கலர்ல தான் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ அந்த ரேசிங் ரெட் அந்த மாதிரி கலர்ல தான் வந்து பார்த்தா இருக்குது இந்த வால்வோ S60 கலரு. ஸோ வண்டி எடுத்த உடனே எக்ஸ்டீரியர்ல என்னெல்லாம் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, மொத வேலை நம்பர் பிளேட்டை மாத்தணும். என் நம்பர் பிளேட் செம்ம கேவலமாக வந்து பண்ணா இருக்குது. ஸோ அந்த பழைய விண்டேஜ் ஸ்டைலில் வந்து பார்த்தா நம்பர் பிளேட் வந்து இருக்குது. அண்ட் ஒரு கூலிங் பேப்பர் வந்து பார்த்தா வண்டிக்கு வந்து ஒட்டி ஃபுல் பிளாக் வந்து பார்த்தா ஆக்குவாங்க விண்டோஸ். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்தா ஃபுல் பிளாக் வந்து பண்ணக்கூடாது, ஏன்னா விசிபிலிட்டி வந்து இருக்காது. ஸோ ஃபுல் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா வண்டி சூப்பராக வந்து பார்த்தா இருக்கும். ஸோ இன்டீரியருமே வந்து பார்த்தா குறை சொல்கிற லெவலுக்குலாம் வந்து இல்லை. ஸோ எல்லாமே நீட்டாக தான் வந்து இருக்குது. ஒரு வாஷ் விட்டாலே வந்து பார்த்தா போதும், இப்போலாம் இன்டீரியர் வாஷ் அது இதுன்னு எல்லாமே வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணால் வந்து பார்த்தா வண்டி வந்து சூப்பராக வந்து பண்ணால் இருக்கும் உங்களுக்கு. இந்த வண்டி உங்களுக்கு பார்த்துட்டு யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே இந்த ஆடை OLX போயிட்டு டைப் பண்ணுங்கள். தமிழ்நாடு ரீஜனில் வச்சு உங்கள் ஏரியா ரீஜனில் வைக்காதீங்க, தமிழ்நாடு ஏரியா ரீஜனில் வச்சு டைப் பண்ணுங்கள், இது வரும். ஸோ இது வந்து பார்த்தா சேலம் வண்டி. அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா BMW 5 Series. இது வந்து பார்த்தா ஒரு 2009 மாடல். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 10,50,000 வந்து பார்த்தா போட்டிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி ஆட்டோமேட்டிக் 1,50,000. ஸோ 1,50,000 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தா வண்டி வந்து ஓடி இருக்குது. ஸோ ஓனர் வந்து பார்த்தா செகண்ட், இப்போ நீங்கள் இல்லை நான் வாங்கினாலும் தேர்ட் ஓனர் கணக்கில் வந்து பார்த்தா வரும். ஸோ சென்னை வந்து பார்த்தா வண்டி வந்து பார்த்தா சென்னையில் இருக்குது. நான் சென்னை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னு வளர் தான் என்ன ஆச்சு தெரியல. ஸோ வண்டி வந்து பார்த்தா சென்னையில் வந்து இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஃபோட்டோஸ் நீங்கள் சைடில் பார்த்தாலே வந்து தெரியும் சூப்பராக இருக்குது. வண்டி பிளாக் கலர். ஸோ அந்த லைட்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தா டின்ட் பண்ணி கூலிங் பேப்பர்ஸ்லாம் ஒட்டணும் அப்படின்னா வந்து பார்த்தா வண்டி வேறு லெவலில் ஆயிரும். ஸோ இதுவும் 1,00,000 கிலோமீட்டர் ப்ளஸ் ஓடி இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பேக் சைட் ஃபோட்டோ. ஸோ டியூல் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தா இருக்குது, அது டியூல் எக்ஸாஸ்டா இல்லை ஒரே பைப்பை வந்து ரெண்டு கன்வெர்டர் மட்டும் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி தெரியலை. ஸோ இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தா சமனிட்டாக தான் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ ஒரு கன்சிடரபிளான வண்டி தான், பட் 1,50,000 வந்து ஓடி இருக்குது. ஸோ இன்ஜினை பார்த்தா நம்ம வாங்கணும். சன் ரூஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மக்களை, சன் ரூஃப் இருக்க வண்டி எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுங்கள். எங்கள் ஃபார்ச்சுனரில் சன் ரூஃபே கிடையாது, 10,00,000 கொடுத்து வாங்குற வண்டியில் சன் ரூஃப் எதுக்கு தான் கொடுக்காம இருக்கானுங்கன்னு தெரியல. ஸோ அதனாலே வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்தா எண்டவருக்கு வந்து சுவிட்ச் ஆனாங்க அந்த ஒரு ஆப்ஷன் இல்லாதனால. ஸோ சன் ரூஃப் எத்தனை பேருக்கு பிடிக்கும் இருக்கும் ஆனால் வண்டியில், பட் அதை நம்ம என்றைக்குமே வந்து யூஸ் பண்ணதில்லை. ஏதாவது ஒரு ஃபோட்டோஷூட் அப்படின்னா தான் வந்து பார்த்தா யூஸ் பண்ணோம், பட் சன்ரூஃப் இருக்க வண்டி சூப்பராக இருக்கும். அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து என்னது அப்படின்னு பார்த்தா மெசிடிஸ் பென்ஸ் CLS. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா பார்த்திங்களா அதே மாதிரி இதுவுமே வந்து பார்த்தா CLS, பட் இது வந்து பார்த்தா 2013 மாடல். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா வந்து பார்த்தா 2002 மாடல். இது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னா 74,000 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குது. டீசல் வண்டி ஆட்டோமேட்டிக். ஸோ இதுவுமே வந்து பார்த்தா ஓனர் செகண்ட், நீங்கள் நீங்கள் இல்லை நான் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா தேர்ட் ஓனர் கணக்கில் வந்து பார்த்தா வருவோம். ஸோ வண்டி வந்து பார்த்தா சென்னையில் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னா, அதாவது பசங்க எடுத்து ரெடி பண்ணாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இது வண்டி வந்து பார்த்தா ஆக்சுவலாக ஒயிட் கலரில் இருக்குது. இந்த வண்டி சைட் லுக் வந்து நான் வந்து பார்த்தா சைடில் வந்து போடுறேன், எவ்வளோ ஸ்போர்ட்டியராக இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஒரு கிளாஸ் பிளாக்லையோ இல்லை மேட் பிளாக்லையோ பண்ணிங்க அப்படின்னா வண்டி வேறு லெவலில் வந்து பார்த்தா இருக்கும். ஸோ அந்த வீல்ஸு வந்து குறையே சொல்ல முடியாதுங்க, அந்த மாதிரி இருக்குது. ஸோ 2012 வந்த வண்டி. ஸோ இதோட இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தா சில இடத்துல கிழிஞ்சு கிழிஞ்சு வந்து பார்த்தா இருக்குது சீட்ஸு. ஸோ மற்றபடி இன்டீரியர்ஸ் வந்து குறை சொல்கிற லெவலுக்கு வந்து பார்த்தா இல்லை. பிளாக் கலருனால நம்மளுக்கு ஃபோட்டோஸில் அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒயிட்டாக இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தா அந்த பழைய இன்டீரியர் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து தூக்கி வந்து காமிச்சிடும். ஸோ பிளாக் இன்டீரியர் இருக்கனால வந்து பார்த்தா அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து தெரில, பட் வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக் வந்து பார்த்தா வேற லெவலில் வந்து இருக்குது. அதுவும் மெயினாக சொன்னால் சைட் லுக் அந்த வண்டி எப்படி சொல்ல, இது வந்து ஒரு 2012 வண்டி மாதிரியாங்க இருக்குது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோனில் காமிக்கிறேன். ஸோ சைட்லேயும் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இது வேறு லெவல் ஸ்போர்ட்டியாக வந்து பார்த்தா அந்த வண்டி இருக்குது. அதனாலேயே நான் அந்த வண்டியை வந்து பார்த்தா இந்த வீடியோவில் ஃபியூச்சர் பண்ணுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து நான் லக்ஸரி வெஹிக்கிள்னு கணக்கில் நான் வந்து எடுத்துக்கலாமா? ஸோ என்ன வண்டியை பார்க்க போகிறோம் அப்படின்னா Audi A6 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் தான் வந்து பார்த்தா மதன் OP அவர்கள் வந்து பார்த்தா வச்சுருந்தார். ஸோ அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தா எங்ககிட்ட லக்ஸரி கார் இல்லை அப்படி இப்படின்னு அதெல்லாம் வந்து பார்த்தா வேறு லெவல் ட்ரெண்டாக வந்து ஆச்சு கார் லவ்வர்ஸ் மத்தியில். ஸோ இது வந்து பார்த்தா Audi A6 2012 மாடல். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தா 18,00,000. இதான் வந்து பார்த்தா இந்த வீடியோட கடைசி வண்டி. ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ லோ பட்ஜெட்டில் இருக்க பைக்கை போடுங்க, லோ பட்ஜெட்டில் இருக்க நார்மல் கார்ஸை பற்றி போடுங்க அப்படின்னாலுமே நான் வந்து பார்த்தா தாராளமாக போடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்தா டீசல் வேரியன்ட். வண்டி கிலோமீட்டர் வந்து எவ்வளோ ஓடி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் 31,000 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தா ஓடிடுது. ஃபர்ஸ்ட் ஓனர். ஸோ ஆட்டோமேட்டிக் வண்டி. வண்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா சென்னையில் இருக்குது, TN04 ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்தா இருக்குது. ஸோ கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக ஓடின வண்டி OLX நான் பார்த்ததுன்னா இது ஒன்று தான் நினைக்கிறேன். இன்னும் நம்ம டீப்பாக சர்ச் பண்ணால் வந்து பார்த்தா இருக்கும், அதெல்லாம் பட்ஜெட் வந்து பார்த்தா 30 அந்த ரேஞ்செலாம் வந்து இருக்குது.
நம்ம பட்ஜெட் பிலோ 20 lakh தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஆடி A6 வந்து உங்களுக்கு எப்படி சொல்ல ஒரு லாங்கான வண்டி. இதில் இதுவுமே வந்து பார்த்தா பிளாக் கலரில் இருக்குது. உங்களுக்கு இந்த விண்டோஸ்லாம் வந்து பிளாக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக வந்து பார்த்தா இருக்கும். ஸோ இன்டீரியர்ஸ்லையுமே இந்த வண்டியிலையுமே வந்து பார்த்தா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. 2012 வண்டியாக இருந்தாலுமே வந்து பார்த்தா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் 18 lakh வந்து கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வண்டியோட சைட் ஃபோட்டோஸ் வந்து நான் சைடில் போடுறேன் பாருங்களேன், எவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ மதன் ஓபி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் தான் வந்து வச்சுருந்தாங்க. தமிழில் இந்த மேட்ரை போடலான்னு இருக்கிறேன், மதன் ஓபியோட கார் வந்து ஓஎல்எக்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி போடலான்னு இருக்கிறேன். பட் இது அவரோட கார் இல்லைன்னு தான் நினைக்கிறேன், இருக்காது. ஸோ அவருமே இது வேணால் வீடியோவில் காமிச்சிருந்து சேம் பிளாக் கலர் தான் வந்து பார்த்தா காமிச்சிருந்தேன். பட் அவரோட வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர்ஸ்லாம் வந்து டிண்டட்ல வந்து இருந்துச்சு. அதான் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம டோட்டலாக 5 கார் வந்து கவர் பண்ணியிருந்தோம். 3 lakhல இருந்து 18 lakhs வரைக்கும் 2 மெர்சிடிஸ், ஒரு வால்வோ, ஒரு BMW அண்ட் ஒரு ஆடி வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் பைக்ஸுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம், மாடிஃபிகேஷன் கார்ஸ் அண்ட் ஓஎல்எக்ஸுக்கு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்ஸரி கார்ஸுக்கான ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ ஓஎல்எக்ஸில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா சூப்பர் கார்ஸ்லாம் இருக்குது, லாம்போர்கினி இருக்குது, ஃபெராரி இருக்குது, சூப்பர் பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவாசாக்கி, ZX10R எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அதெல்லாம் தமிழ்நாடுக்குள்ளே வந்து இல்லை, ஓகேங்களா. இன்னும் என்னெல்லாம் கவர் பண்ணும் இந்த ஓஎல்எக்ஸ் சீரீஸில் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு வீடியோ வந்து பண்ணி போடுறேன். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். அண்ட் என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நன்றிகள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டேட் வந்து 27, நான் நாளைக்கு இந்த வீடியோ வந்து போடுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் விஷஸ். தேங்க்யூ, பாய்.